श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवि. அப்போ திருமணம் பிராயமாக இப்போ சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் திருமணம் சேர்த்துட்டு தாயாரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சொக்கபான ஆச்சு, அதையும் இது பண்ணி புறப்பாடாச்சு. இப்படி கிளம்பி வந்துட்டேன். 8 மணிக்கு புறப்பாடு, 8 மணிக்கு புறப்பாடுன்னா கூட திரும்ப எழுந்துவிடுறதுக்கு 10:09 எனக்கு ஆகிடும். ரொம்ப அற்புதமான சேவை. எல்லாருக்கும் சொன்னால் ஐயா என்எஸ்ஆர் சுவாமி சேர்த்த, என்எஸ்ஆர் சுவாமி சேர்த்து எப்போ பிரமாணம் சேவிச்சாலும் எல்லாருக்கோசரும் சேவிச்சுக்கோ, உனக்கு வண்டி சேவிக்காத, எல்லாருக்கோசரும் சேவிச்சுக்கோன்னு சேர்த்தேன் என்எஸ்ஆர் சுவாமி. அது என்ன நம்ம சம்பிரதாயத்தில் சர்வே ஜனவாசிக்கணும் பிரம்மச்சந்திர மொழியோ, அதனால் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இப்போ நேற்று ஸ்லோகத்தில் பூதாகாசம் அதுதான் தகராகாசத்தினால சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா அதில் என்ன என்ன தோஷங்கள்லாம் வரும் அப்படின்ட்டு வருத்தப்படுத்தி சொன்னார். இப்போ மேல ஒரு கேள்வி வருது, அந்த கேள்விக்கு இப்ப சமாதானம் சொல்லலாம். அதுக்கோசரம் ஆரம்பிக்கிறார் சொல்லணும். வாசசநேகம் அதாவது பிரகதாரண்ய உபநிஷத்துல கொள்கையோ அங்க வந்து சொல்லச்சே என்ன இருக்கு அப்படின்னா, யவனொருவன் ஹதய புண்டரீகத்துல பயணிச்சென்றிருக்கானோ, ஒரு அதாவது ஒரு ஆகாசம் இருக்கு, ஹதய ஆகாசம், அந்த ஹிருதய ஆகாசத்துல எவன் பயணிச்சிருக்கிறானோ அவனை உபாசிக்கணும். அவன் சர்வஸ்ய ஈசன், சர்வஸ்ய வசி, சர்வஸ்ய ஈசானஹா அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அதாவது ஹிருதய ஆகாசம், ஹிருதய ஆகாசத்துல பயணிச்சிருக்கிறவன் அவன் சர்வஸ்ய வசி, அனைத்து பேரையும் தான் வசத்துல வச்சிருக்கான். சர்வஸ்ய ஈசானஹா அனைத்து பேரையும் ஆள்றவனவன். இப்படி அந்த ஒரு கல்யாண குணங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்ற கோயிலோ இங்க வந்து இது தஹர வித்தியர் எப்படி சொல்றதுக்கு, ஒரு ஆகாசம் தஹர ஆகாசம், அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாம் இது பண்ணணும், உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப இந்த இடத்துல வாசசநேகம் அதாவது பிரகதாரண்யம் அங்க சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் பேதம் இருக்கா? பேதம் இல்லை. அங்கே பிரகதாரண்யத்துல ஹதய ஆகாசம், அந்த ஆகாசத்துல சயின்ஸ் சென்றிருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் சொல்றதுக்கு தகராகாசம், அந்த தகராகாசத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறவன உள்ளுக்குள்ள இருக்கிறத தஸ்மின் இதம் தக ததன்வேஷ்டவியம். இது ரெண்டும் ஒரே இதாக இருக்கட்டுமே, பூதாகாசம் தான் அதுவும். எப்படி பிரகதாரண்யத்தில் ஆகாசத்து சொல்லிடுத்தோ தேஷு அந்தர்ஹதய ஆகாஷா, யவனரோமன் எந்த ஒரு ஆகாசம் ஹிருதயத்தின் உள்ளே இருக்கிறதோ தஸ்மின் சேத்தை அதில் சயனிச்சென்றிருக்கான் ஆகாசத்தில். அவன் எப்படிப்பட்டவன், சர்வஸ்ய வசி, சர்வஸ்ய ஈசானஹா அப்படின்னு இருக்காங்க. இப்போ அனைத்துக்கும் ஈசன், அனைத்துக்கும் இதுவாக அனைத்தையும் தன் வசத்துல வச்சிருக்கவன் அவன் ஹிருதய ஆகாசத்துல பயணிச்சிருக்கவன் சொல்றது. இங்க வந்து தஹர ஆகாஷா, தஹரம் ககனம் அப்படின்னா சொல்றக்கு தஹர ஆகாசம். அப்ப ரெண்டு இடத்துலயும் ஆகாசத்தும் ஒன்னாதானே இருக்கு, ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல இந்த பிரதாரணிக அங்க பூதாகாசத்தை ஒத்துண்டே ஆகணும். பூதாகாசத்துல பரமாத்மா எழுந்தொழிருக்க பயணிச்சிருக்க அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரி தாராகாசத்தையும் பூதாகாசத்தையும் சொல்லிடலாமே, ஏன் இது மாதிரி சொல்லல அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் வாஸ்தவம்தான், அங்க வந்து பிரகதாரண்யத்தில் சொன்னது பூர்பட்சி சொன்ன மாதிரி அதே ஆகாசம் தான், அது பூதாகாசம் தான். அது அந்த பூதாகாசம் ஹதயத்துக்குள்ள இருக்கு, அதில் தான் பயணிச்சிருக்கான் பகவான் அப்படின்னு நாங்கள் ஒத்துண்டுள்ளோம். ஆனால் இங்கே இருக்கே சாந்தோக்கியம், சாந்தோக்கியத்தில் 2-3 சப்தங்கள் இருக்கு. பிரம்மலோகம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு,
பிரம்மபுரம், இந்த மாதிரி பதங்கள்லாம் இருக்கு. இந்த பதங்கள்லாம் பிரம்மபுரி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சொன்னாக்க இந்த சப்தங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். பூர்வபக்ஷி சொன்னா பகர ஆகாசம், அது மாதிரி பிரகாரணியத்துல ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் ரெண்டும் ஒண்ணுதான். பிரம்மலோக சத்துவத்துக்கு அதான் அர்த்தம். பிரம்மத்தினுடைய லோகம் இருப்பிடம் அது பூதாகாசம், அதுதான் பிரகராகாசத்துவத்தான சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி கேட்கிறான். அதுக்கு சமாதானம் வாஸ்தவம்தான், அங்க நீங்க சொன்னீங்களே பிரகாரணிய இடத்துல அது பூதாகாசமாகவே இருக்கட்டும். ஆனால் சாந்தோக்கியத்துல சாந்தோக்கிய உபநிஷத்திற்கு அதுல பிரம்மலோகம் இருக்கும் இல்லையோ, அந்த பிரம்மலோக சத்துவத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம் சொல்லணும். நீ சொல்ற மாதிரி பூதாகாசம் சொல்ல முடியாது. அதாவது தஹராகாசம்ன்றது பிரம்மத்துடைய இருப்பிடம், அதை சொல்றதுக்கு தான் பிரம்மலோக சப்தம் வந்தது அப்படின்னு அவன் புறப்பட்டு சொன்னான். அதுவே வராது, ஏன் வராது அந்த மாதிரி, இந்த மாதிரி சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு மேல ஒரு வாக்கியம் இருக்கு. என்னன்னா ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அன்னைக்கு சொன்னோம் பாருங்க. அதாவது பூமிக்கு அடியில நிறைய புதையல் இருக்கு, நிறைய புதையல் இருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்சு நான் நடக்கிறோம், நாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, உள்ள புதையல் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதே இல்லையே, தெரிஞ்சாவே நடந்துட்டு இருக்கோம். அத மாதிரி பகவான் வந்து நம்ம ஹிருதய குகைய நமக்குள்ள எழுந்து வழியிருக்கான், ஆனால் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கான்னா எல்லாருக்கும் தெரிகிறதா? ஏதோ வேதாந்தத்தை வாசித்தவருக்கோ உபநிஷத்துல எல்லாம் தெரிஞ்சின்றவாருக்கோ ஆச்சாரியாளுக்கு உபதேசம் வாங்கின்றவாருக்கோ அது தெரியுது, ஆனா எல்லாருக்கும் தெரியுறதா உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கான்? சொன்ன பாருங்க, இந்த காஞ்சிபுரத்துக்கு திருவல்லிக்கேணிக்கெல்லாம் ஒரு மகிமை உண்டு. எதுவும் காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப மகிமை என்னன்னா, லோக்கல்ல இருக்கிறவா பெருமாளை சேவிக்கிறதுன்றது இந்த ஊர்ல வண்டிதான் உண்டு. நிச்சயப்படி அந்த பெருமாளை சேவிக்காட்டா இவ்வளவு இருக்க முடியாது, குறைஞ்சபட்சம் கோயில் உள்ளையாவது வந்துட்டு வந்துடணும் அப்படின்னுட்டு. ஆனா எவ்வளோ ஜனங்கள் இருக்கா, எவ்வளோ ஜனங்கள் இருக்கா, அத்தனை பேரும் இங்க சேவிச்சாரா பெருமாளை? அத்தனை பேரும் சேவிக்கிற ஏன் அப்படின்னாக்கா, பெருமாள் எழுற ரொம்ப அழகா இருந்தது எல்லாம் அற்புதமான சுசுவாசனம் சொன்னா, ஆனா கேட்கறதுக்கு வந்தவ எத்தனை பேர், ஒரு 1000 1500 பேர் இருந்தா அதிகம். அடியன் பார்த்தது 400 பேர் முன்ன பேர் இருந்திருப்பா, இப்போ மாடவியில் இருந்து கிடப்பாரு. ஆனா அத்தனை பேருக்கும் கிடைச்சதா? அவளுக்கு மகிமை தெரியல, மகிமையும் தெரியல, இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல, இந்த பெருமாளும் தெரியாதவா எத்தனை பேர் இருக்கா? பார்க்கறது தான், நாயை கண்டா கள்ள காணும், கள்ள கண்டா நாயை காணும் அப்படின்னு சொல்றார். அது என்ன அர்த்தம்? ஒரு இல்லாத அடி கல் அடி நாயை அடிக்கணும்னு கல்லை தேனா கல் கிடைக்க மாட்டேன்றது, கல் இருக்கிற மாதிரி நாய் வர மாட்டேன்றது அப்படின்னு அபத்தமா இருக்கும் சொல்லுவார். அது இல்லை, ஒரு நாயின்னு ஒரு சிற்பம், அந்த சிற்பத்தை பார்க்கிறான் அவர்த்தன், அதை பார்த்து இந்த பிரதிநிதிய சிலையை பார்த்தா, நாய் சிலையை பார்த்தாக்கா அதை நாயா பார்த்தானாக்கா கல் தெரியாது அவனுக்கு, கல்லா பார்த்தானாக்கா நாய் தெரியாது. அவ்வளவுதான். சாரக்கிராம மூர்த்தி போன வருஷம் காசிக்கு போயிருந்தேன், காசிக்கு ரே டிசம்பர் மாதம் போயிட்டு அங்க தீர்த்தாம அத்தனை பேர் தீர்த்தாம இருக்கா, அது கரையில அந்த படிக்கட்டுலாம் இருக்கும் அனுமான் காட்டுல, அங்க ஒரு சாரக்கிராம மூர்த்தி இருந்தது. யாரும் எடுத்துக்கல, கிட்ட போக சரி பெருமாள் நமக்கு வந்திருக்க, நம்ம அனுகிரகிப்போதான் வந்திருக்க அப்படின்னு எழுந்துள்ள பண்ணிட்டு அங்க திருவஞ்சனம் பண்ணி கங்கையிலே திருவஞ்சனம் பண்ணி எழுந்துள்ள பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பெருமாள் நிலவரம் போயிருந்தேன், இந்த பெருமாளோட கிடைச்சார், ஒரு பெருமாளோட போனவன் ரெண்டு பெருமாளோட திரும்பி வந்தேன். இப்போ அந்த சாரக்கிராமத்துக்கு ஏதோ நம்ம பெரியவா அவருடைய அனுகிரகம், அதனால நமக்கு ஓரளவு தெரிகிறது, எல்லாருக்கும் தெரிகிறதா? அந்த மாதிரி இந்த நம்ம வந்து நிச்சயப்படி பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்தா கூட சதய குகையில இருக்கானே அவன் எப்படி இருப்பான்னு நம்ம சிந்தனை பண்ணல. நமக்குள்ள இருக்கிற பெருமாளை விட்டுட்டு என்ன நம்ம 5 நிலைகள் சொல்றோம் வேண்டியோ, பர வியூக விபவம் ஆர்த அர்த்த அப்படின்னு சொல்றோம். போய் கோயில போய் சேவிச்சிட்டுறோம், சாமித்தியம் வரைக்கும் எல்லாம் இருக்கு, நமக்குள்ள ஒருத்தர் இருக்கானே அவனை நினைச்சு பாக்குறோமா? நிச்சயப்படி பெருமாள் ஆராதனை பண்ணிடுறோம், பண்ணிட்டு சாப்பிட உட்காடுறோம், பரிசோதனம் பண்றோம்,
இந்த பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி அந்த அந்த துஷாரம் சாய்ச்ச உடனே நாங்கெல்லாம் கை கூப்புவோம். கை கூப்பின உடனே தெரியாதவங்களாம் பரிகாசம் பண்ணிருக்கா, சோரே கதின்னுட்டு கை கூப்பிடுறியே அப்படின்ட்டு. அதுக்கு இல்லை, இந்த அன்னம் தான் நமக்கு இருக்கணும், அஸ்மாக்கம் நித்திய வஸ்து அன்னமேதம் கை கூப்பணும். அதன் பிறகு புரோக்ஷிக்கணும், நெய் சேர்த்த உடனே புரோக்ஷிச்சுட்டு அந்தரியாமி மகா அப்படின்னு அந்தரியாமி சமர்ப்பிக்கணும். அந்தரியாமிக்கிற ஏன்னா உள்ளுக்குள்ள ஒருத்தர் காணும் இல்லையோ அவனுக்கு சமர்ப்பிக்கணும். நம்ம வந்து சாரகிராமமூர்த்திக்கோ விக்கிரகத்துக்கோ விக்கிரகமூர்த்திக்கோ சமர்ப்பிச்சிடுறோம், ஆனால் இந்த அந்தரியாமிக்கு சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுட்டு அதன் பிறகு பரிசோதனை பண்ணணும், அதன் பிறகு பிரமாதீர்த்தம் வாங்கிட்டு அவன் அபஸ்தானம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிராணாகதி அதை செய்யட்டு அதன் பிறகு அஸ்தோகம் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அந்தரியாமியை என்னைக்கும் நாம் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அவன் உள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளால் எல்லாம் இயங்க முடிகிறது, நமக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த அந்தரியாமிக்கிட்ட ஒரு இது இருக்கு, எத்தனை பேருக்கு தெரிகிறது அதை சொல்கிறேன். வந்து யாருமே இந்த பிரம்மலோகத்தை தெரிஞ்சிக்கல, இந்த பிரம்மலோகத்தை யாருமே தெரிஞ்சிக்கல. ஏதம் பிரம்மலோகம் நவீந்தந்தி, இந்த பிரம்மலோகத்தை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அல்லது அடையவில்லை அப்படின்றது உபநேஷத்து. அப்போ பிரம்மலோக சத்துவத்தினால என்னது, வெறும் ஆகாச தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் பண்ணிக்க முடியும்? நம்ம தான் ஆகாசத்தை பார்த்துட்டே இருக்குமே, ஆகாசத்துவத்தை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல இந்த ஆகாசமானது எனக்கு தெரியல, இவன் யாருமே தெரிஞ்சுக்கல ஆகாசன்னு சொன்னோம்னாக்கா அது பைத்தியகாரணமா இல்லையா? அதனால இப்ப என்ன, அதனால அந்த வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும். அப்போ அந்த பிரம்மலோக சத்துவத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? இதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி ஸ்தாபிக்கிறார் பாஷையாரும் சாதிச்சிருக்கார் எல்லா இடத்துலையும். அவன் என்ன சொன்னா, பிரம்மனோ லோக்கா பிரம்மலோகான்னு அர்த்தம் சொன்னான். அவன் ஒரு பட்சி பிரம்மத்தினுடைய லோகம், பரமாத்மாவுடைய லோகம் அது, அதுதான் ஆகாசம், அப்படி வச்சுக்கலாமேன்னு அவனுடைய அபிப்பிராயம். ஆனா நாம என்ன சொல்றோம்னாக்கா, பிரம்மைவ லோகா பிரம்மலோகம், பிரம்மமே லோகம் பிரம்மலோகம். இது வந்து இது மாதிரி சொல்லலாமா, பிரம்மமே லோகம்னே என்ன அர்த்தம், பிரம்மமே லோகமா இருக்கும். லோக்கியது இது லோக, பார்க்கப்படுவதனால் லோகம்னு பேரு. ஆலோகி ஆலோகம்னா தீபத்துக்கு பேர், விளக்குக்கு பேர். அந்த விளக்கை வச்சுட்டு எப்படின்னா நம்ம பார்க்கிறோம், பார்க்கறதுக்கு உபயோகமா இருக்கும் அது, அதனால ஆலோகம்னு அதுக்கு பேர் தீபத்துக்கு. லோக லோக்கியது இது லோகன்னாக்க இது வந்து பார்க்கப்படுறதுனால அவன் லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மலோகம் பிரம்மமே லோகமாயிடுறது, பிரம்மமே தான் அந்த லோகம் அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மாவுக்கு லோக சத்துவத்தினால சொல்றதுன்றதுனால பிரம்மலோகம் சத்துவத்துக்கு பிரம்மன்னே அர்த்தம், பிரம்மன்னே அர்த்தம். சுவாமி வந்து வாய்க்கிறார் பிரபத்தியேதம் கிரிம் பிராயகா அப்படிங்கிறார். நமக்கு அந்த கிரியே பிரம்மன், அதனாலதான் கிரியே பிரம்மன்றதுனால அதுக்கு ஏற்றம் அதிகம். அந்த மாதிரி நம்ம சேர்க்கிறோம், அதனால பிரம்மலோக சத்தம். இது மாதிரி சொல்லலாமா அப்படின்னாக்க சொல்லலாம். மீமாம்சைகள் வந்து சொல்லியிருக்கா, மீமாம்சைகள் என்ன பண்ற, இது என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இதுல வேதம்ன்றது வேதத்தினுடைய கதியை நம்ம ரிஷிகள் நினைச்சிருந்தாக்க எல்லாரும் பிராமண பட்சபாதின்னு சொல்றோம். அந்த பிராமணாளுக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருப்பா ரிஷிகள். ரிஷிகள் எல்லாம் நேர பார்க்கிறவா, ரிஷி தர்சனின் தாத்து, அவ உண்மையை பேசுறவா. உண்மையை பேசுறதுனால அவ அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறான். ஏதேனும் நிஷாதஸ்தபதி யாதையே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்ப நிஷாதஸ்தபதினா என்ன அர்த்தம், ஏன்னா இந்த குகன்லாம் இருக்கோ அவனுக்கு நிஷாத அதிபதினு பேர், நிஷாதராஜ சௌகித சோஜித அப்படின்னா நம்ம வந்து ரகுவீரருக்கு சொல்றோம் நிஷாதராஜன். அந்த நிஷாதன் கிட்டானே அவன் ஸ்தபதி, ஸ்தபதி ஸ்தபதினா உண்மை தெரியும், சிற்பம் சிற்பம்லாம் பண்றவன், இந்த கோயில் கட்டுறவன், சிற்பங்கள்லாம் இது பண்றவனுக்கு ஸ்தபதின்னு பேரு. அங்க வாக்கியம் ஏதேனே நிஷாதஸ்தபதின்னு யாதையே, அந்த நிஷாதஸ்தபதியை அவன் வந்து யாகம் பண்ணும்படியா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. இது ஆறாவது அத்தியாயத்துல விசாரம் பண்றக்க நியமிச்சதாக்கு ஆறாவது அத்தியாயத்துல. இந்த நிஷாதஸ்தபதின்றது யாரு, ஒரு ஜாதி விசேஷமா அல்லது பிராமணனே சொல்லலாமா?
இதாவது திரையர்னிகா பிராமண க்ஷத்திரிய வைஷ்யா. வேதத்துல யாருக்கு அதிகாரம், யாகத்துல யாருக்கு அதிகாரம் அப்படின்லாம் கேட்டு சிஷ்ட திரைவர்ணிகாலுக்கு தான் அதிகாரம் ஸ்தாபிச்சுட்டா மீமாம்சகர் முதல்ல. அதாவது வேதத்துல அத்தியனம் பண்றவன் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் இவா மூணு பேர் தான் அத்தியனம் பண்ணலாம். இவா மூணு பேர் தான் யாகத்தை பண்ணலாம் ஹோமத்தை பண்ணலாம் அப்படின்னுட்டு மீமாம்சகர் சித்தாந்தம் பண்ணியிருக்கா. மீமாம்சகர் குருவா சித்தாந்தம் பண்ணிட்டா. ஆனால் இப்ப நிஷாதஸ்தபதின்றவன் ஒரு ஜாதின்னு சொன்னு வச்சுக்கோங்க, குஹன் முதலான வழியெல்லாம் இருக்கானே அவ எல்லாம் அவன் வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க முன்னாடி சொன்னாலும் இல்லையோ அந்த பிராமண க்ஷத்ரிய வைசியால் தான் யாகம் எல்லாம் பண்ணலான்னுட்டு அதுக்கு விரோதமா இருக்கே, அதுக்கு விரோதமா இருக்குன்றதுனால அதனால அவ பண்ணக்கூடாது. அவ இல்லை நிஷாதானாம் ஸ்தபதி குஹை குஹன் முதலானவர்கள் நிஷாதான்லாம் இருக்காரு வேடுவர்கள் ஒரு ஜாதி விசேஷம், அந்த ஜாதி விசேஷத்தினால உண்டானவன் இருக்கானே அவளுக்கெல்லாம் யாரு ஸ்தபதி அதிபதியா இருக்கானோ அவன் அவன் க்ஷத்ரியனா இருக்கலாம் பிராமணா இருக்கலாம் வைசியனா இருக்கலாம். அதனால அவன் மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா அவள் அக்னியே அவள் கிடையாது, வைதிக அக்னி கிடையாது, தியாகம் பண்ணக்கூடாதுவா, கோபம் பண்ணக்கூடாது, அத்தியனம் பண்ணக்கூடாது, மந்திரங்களை சொல்லக்கூடாது. ஆதரனால இவா வந்து எப்படி அவர் சொல்றது, அதனால அவ இல்ல பிராமணால் தான் அப்படின்னுட்டு பூரபட்சம் சொல்றாரு. ஆனால் சித்தாந்தியோ ஜெயமணி மாரிட்டு சொல்லச்சு இங்க வந்து ஜாதி விசேஷம் தான், அங்க சமாசம் சமாசன காம்பவுண்ட் ரைடு அதுக்கு சொல்லச்சே பூரபக்ஷிகள் பிராமணனே இருக்கட்டும் க்ஷத்ரியனே இருக்கட்டும் வைசியனே இருக்கட்டும் நிஷாதானாம் ஸ்தபதி அப்படின்ற அர்த்தத்தை வச்சு நாங்க சொன்னோம். அது தப்பு நடந்த மாசம். ஆனால் அப்படி சொன்னோன்னே என்ன ஆகும்னாக்க கொஞ்சம் தாமதமா அது வருது. நிஷாதாள்னா யாரு, அவளுக்கு ஸ்தபதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனால் நிஷாதேவ ஸ்தபதி நிஷாத ஸ்தபதின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அப்ப கர்மதாரிய சமாசம் ரெண்டு வரைய அர்த்தம். இப்ப நிஷாதான்னு ஒருத்தர் ஸ்தபதினு ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு போனாக்கா அது விளம்பமா தாமதமா அர்த்தம் ஆகும். இன்னும் ரெண்டு சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். இங்கேயோ நிஷாதேவ ஸ்தபதின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க கர்மதாரிய சமாசம். இந்த கர்மதாரிய சமாசம் சொல்லிட்டோம்னாக்க அப்ப நிஷாதனே ஸ்தபதின்னு ஆயிடுறோம், அது ஜாதி விசேஷம் ஆயிடுறது. இவா பிராமண பட்சபாதியா இருந்தாக்க இவா வியாக்கியானம் எப்படி பண்றக்கலாம், சூத்திரக்காரரோ தேவினியோ அல்லது பின்னாடி வந்த பாஷ்யக்காராலோ வார்த்தையாரோ எல்லாரும் சிஷ்ட பிரயோஜனிகால் தான் அவள் என்ன கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி ஒத்துக்கலாவா, இந்த இடத்துல நிஷாதஸ்தபதி சுத்தத்தினால சொல்லப்பட்டது ஒரு ஜாதி விசேஷம், அவா தான் இங்க பண்ணணும். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா வேதம் சொல்லெடுத்தோம்னாக்கா அதை மாத்தறதுக்கு நாம யார், ஏன்னா இது வேதம், வேதம்ன்றதை காட்டிலும் பிரமாணம் எதுவும் கிடையாது லோகத்துல. அந்த வேதம் வந்து சொல்லெடுத்து வேதம் சொல்லெடுத்துனாக்கா அதை அப்படியே தான் ஏத்துக்கணும், எல்லாருக்கும் அதை ஒத்துக்க முடியாது. இது வந்து சிஷ்டத்திரைவேண்டிகால் வந்து என்ன பண்றா பண்ணணும் அப்படின்னு சொல்றதா சாமானிய. ஆனால் விசேஷமாக விசேஷமாக இங்க வந்து சொல்லப்பட்டது என்னன்னாக்கா சாக்ஷா வேதம் சொல்றது. வேதம் என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்கா இந்த வந்து ஒரு ஜாதி விசேஷம் தான், இது ஜாதி விசேஷம் தான் சொன்னதுனால இதுல அந்த வேதம் சொன்னதுனால அப்படியே ஏத்துண்டு அவாதான் யாகம் பண்ணணும் அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணிட்டு வரோம். அது மாதிரி இன்னொன்னு ரதகாரன் ஒன்னு இருக்கு, ரதகாரன் ஜாதி விசேஷமா அல்லது இதுவா, ஆனா இங்க கர்மதாரி சமாசம் இல்லை, ரதகாரம் ஜாதி விசேஷம் அங்க சித்தாந்தம் பண்ணிருக்கோம் ரூடம் அது. ஆனா இது இருக்குதே கர்மதாரி சுவாசம், இங்க வந்து வேதம் சொல்லெடுத்து வேதம் சொல்லெடுத்தோம்னா அப்படியே ஏத்துக்கணும், அதை வந்து மாத்திரத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது கர்மதாரிய சமாசம், அதனால அவளுக்கும் அதிகாரம் உண்டு. இப்ப அவளுக்கு அதிகாரம் உண்டு சொல்றதுல
இங்க நோக்கு இல்லை. அந்த அதிகரணத்தினால நியமம் நிர்ணயித்த அதிகரணத்தினால வந்த நீதி என்ன அப்படின்னாக்கா, சில இடங்கள்ல கர்மதாரிய சமாசம் சொன்னாதான் அர்த்தம் ஒட்டி போகும். அதனால கர்மதாரிய சமாசம் ஏத்துண்டே ஆகணும். பிரம்மணோலோகா பிரம்மலோகான்னு சொன்னாக்கா, அப்போ அந்த வாக்கியம் ஏதம் பிரம்மலோகம் நவீந்தந்தி அப்படின்ற அர்த்தத்து வாக்கியத்திற்கு விரோதம் வந்துடுறது. சரி, அதுதான் போட்டோம்னு பார்த்தோம்னாக்கா, இது இருக்கே பிரம்மணகா அப்படின்றது அது வேற, லோகான்றது வேற, ரெண்டு பதார்த்தங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்கேயும் அப்படி இல்லை, ஒரே ஒரு பதார்த்தம் பிரம்மையும் லோகா பிரம்மலோகம் நிஷாதியே சோதிகள் நிதார்த்தது, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு எல்லாமே சரியா போயிடுது. அதனால இந்த இடத்துல இந்த பிரம்மலோக சப்தத்தினால சொல்லப்பட்டது எது அப்படின்னாக்கா, சாட்சாத் பரமாத்மா தான். இப்போ இந்த நிஷாத ஸ்தபகன்யாயத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா, பிரம்மைவ லோகா பிரம்மலோகான்னு ஆயிடுது. அதனால அதை கொண்டுதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த உடம்புன்றதற்கே, உடம்புன்றது பிரம்மபுரம், அதை ஒத்துக்கணும், உடம்புன்றது பிரம்மபுரம். ஆனால் இங்க வந்து சொல்லப்பட்டது பிரம்மபுரம்ன்றது சொன்னா கூட, அந்த ஹிருதயாகாசம் இருக்கே, இந்த இடத்துல நகராகாசம் அது இல்லை. இதுக்கு வந்து உபோத்பலகமாக ஒரு விஷயத்தை சொல்ற சுவாமி, அவர் வந்து பாஷ்யகாரம் பார்த்திருக்க, ஆபஸ்தம்பர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, ஆபஸ்தம்பர் இந்த நம்ம நாராயண சித்தத்துக்கு அர்த்தம் சொல்ற மொழியும் சத்ருட சமாசம் சொல்லுவோம், அந்த மாதிரி பகுரீக சமாசம் சொல்லுவோம். எப்படி அப்படின்னாக்கா, நாராக அயனம் எஸ்ய, அதாவது பெருமாள் நம்ம கிட்ட இருக்கார், நாமும் பெருமாள் கிட்ட இருக்கோம். நம்ம கிட்ட பெருமாள் இருக்கேன்னு சொன்னா பகுரீக சமாசம், நாமெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து அது தத்தோட சமாசம். இந்த ரெண்டுத்தையும் வச்சுன்னு பார்க்கணும்ன்ட்டு நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கோம். சுவாமி தேசியம் வந்து சேமத்திரெல்லாம் அற்புதமா விசாரம் பண்ணி சொல்லிருக்கா. அது சம்பிரதாய விஷயம் தான். ஆனா ஆபஸ்தம்பர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இதை வந்து சொல்லியிருக்கார் அவர் வந்து வாக்கியங்கள்லாம் ரொம்ப பிரயோகம் பண்ணிருக்கார். அந்த பிரயோகங்களை வச்சு பார்த்தோம் சவை வைபாஜனம் புறம் சஜபூதம் தவ்யம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சவை வைபாஜனம் புறம், வைபாஜனம்னு அர்த்தம் விபஜனம்னு அர்த்தம், பிரிக்கிறதுன்னு அர்த்தம். பிரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது நம்ம லோகத்துல ஒரு இந்த ஒன்று கொடுத்தனும் சொல்லுவோம். ஒன்று கொடுத்தனும்னா என்ன அர்த்தம், ஒரே வீடு அதுல 20 வாடகை வீடு இருக்கும், வாடகை எது இருக்கும் என்ன சொல்லுவாரு கோஷன்ஸ், அதுல இஷ்டத்துக்கு கொடுத்தனும் இருக்கும், யாரா எங்க இருக்குன்னே ஒன்றும் தெரியாம இருக்கும். இது வந்து சங்குளம்னு தமிழ்ல, அதாவது எது எப்படின்னா ஒன்றும் புரிஞ்சிக்காம சம்ஸ்கிருதத்தில் சொல்லச்ச, ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சிக்காம இடாகிற மண்ணா இருக்கும். இதை வந்து இதில் சொல்றா சம்ஸ்கிருதத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்களேன், கச்சராசரான்னு எதுவுமே புரியாம தெரியாம இருக்கும் அது. ஆனா சர்வேஸ்வரன் இருக்கானே, அவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கான். அவனுடைய திறமையை நீங்க அவன் சுரூபத்துல நமக்கெல்லாம் தனித்தனியாக இடம், தனித்தனியாக இடம். பஸ்யாம்சு தேவான் தவ தேவ தேவ தேகே அப்படின்னு பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் வந்து பிரமாணத்தை சொல்றான். அப்பா உன்னுடைய திறமையில தேவதைகளை பார்க்கிறேன், இவாளை பார்க்கிறேன், அவளை பார்க்கிறேன்னு வரிசையா சொல்லிட்டு வரான். எப்படி அப்படின்னா, அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த வெற்றிகளுக்கு பெருமாள் வந்து இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அங்க சொல்லிருக்கு. இப்போ பாருங்க, இங்க வந்து பெருமாள் வைபாஜனம் இடத்தை கொடுத்த, விபஜனம் பண்ணி பிரித்து பிரித்து இடம் கொடுத்துருக்க. அதனால வைபாஜனம் புறம் சச்ச பூதம் சவ்யம், அவன்தான் இறந்த காலத்தில் இருந்தவன், பின்னாடி இருந்தவனும் அவனே, இப்போ இருக்கிறவனும் அவனே, இருக்க போறவனும் அவனே அப்படின்னு. இந்த வைபாஜனம் புறம்ன்றது தான் இங்க முக்கியம். நமக்கெல்லாம் இருப்பிடம் அவன், இது அவர் சொன்னார். அதே மாதிரி
இன்னொரு வாக்கியம், பூ பிராணினா சர்வையேவ குஹாசயஸ்ய, பிராணினா குஹாச வந்து பிராணினா சர்வே ஏவ, சர்வே பிராணினான்னு அர்த்தம். லோகத்தில் இருக்கிற அனைத்து பிராணிகளும், அதாவது அது பிராணியின் பதப்பிரயோகம், அது மனுஷனா இருந்தாலும் சரி, தேவதையா இருந்தாலும் சரி, பக்ஷியா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிராணன் உண்டு இல்லையோ. அவளுடைய அத்தனை பேருடைய வந்து ஹதய குகையிலே தான் இந்த பெருமாள் உட்கார்ந்துருக்கு. பூஹூன்னு இருப்பிடம் அர்த்தம். யாருக்கு? குஹாசயஸ்ய, ஹதய குகையில எழுந்தது இருக்கானே அவனுக்கு புறம் இதான், அவனுடைய இருப்பிடமே இதுதான். எது? பிராணினாக சர்வே, அந்த ஏவகாரம் கொட்ட காபஸ்தம்பர், சர்வேவ பிராணினகம், அனைத்து பிராணிகளும் தான் அவனுக்கு இருப்பிடவே. அவன் அத்தனை பேருடைய ஹதய குகையில உள்ள போந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப என்னாச்சு? ஹதய குகையில உட்கார்ந்துருக்கான், அந்த ஹதய குகையில உட்கார்ந்துருக்கான்னதுனால ஆகாசம் இங்க சொல்லப்படல. சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார் இவர். அந்த பிரம்மனை தகராகாசமே அந்த பிரம்மன் தான், அதுதான் அனைத்து பேருடைய ஹதய குகையிலையும் இருக்கு. ஏன்னா ஹதய குண்டலீகம் அது தகரம், அது ரொம்ப அல்பமா இருக்கு. அல்பமான அந்த ஹதய குகையில தகராகாசனானவன் எழுந்தொழிருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு உபோத்பலகமாக இந்த ஆபஸ்தம்பருடைய வசனம். அதை எடுத்துக்கிற, அதை எடுத்துட்டு சொல்ற இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வந்து சர்வாத்ம பூதமா இருக்கான், எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கானோ இல்லையோ, அதனாலதான் அவன் வந்து ஹதய குகையில உள்ள போந்துட்டு இருக்கான். எல்லாம் இவனுடைய இருப்பிடம், எல்லாருக்கும் இவன் இருப்பிடம், இது ரெண்டுமே உண்டு. இங்க வந்து குமார வரதேசன் வியாக்கியானம் பண்ணிட்டு வாசுதேவ சத்துட்டு அர்த்தம் சொல்றாரு. சர்வத்ராசௌ சமஸ்தம் சே வசத்யத்ரே திவை யதஹ அப்படின்னு. வாசுதேவன் பெருமானுக்கு வேணாம், ஏன் பேர் அப்படின்னாக்கா அவன் அனைத்து இடத்துலையும் இருக்கான், அனைத்தும் அவனிடத்தில் இருக்கு வசிக்கிறது. அவன் எல்லா இடத்துலையும் வசிக்கிறான், அவன்கிட்ட அனைத்தும் வசிக்கிறது, அதனால ரெண்டும் உண்டு. அதனால ஹதய குகையில பெருமான எடுத்துகள் இருக்க, அதுதான் நீங்க சொல்லிட்டு நகராகாசன்றத, அதனால அதுதான் சொல்லணும் அப்படி சொன்னதுனால இங்க வந்து எல்லாருக்கும் இவன் இருப்பிடமாக எழுந்துள்ளிருக்கிறான், இவன் எல்லா இடத்துலையும் எழுந்துள்ளிருக்கான், எல்லாருக்கும் இருப்பிடம், எல்லாம் அவனுக்கு இருப்பிடம், ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு அவசர மகிழ்ச்சியினால. அதனால இங்க பிரம்மலோக சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க பிரம்மைவ லோகா பிரம்மலோகா. அந்த அதான் ஏன்னா ஏற்கனவே சொல்லிடுச்சு பிரம்மபுரே, பிரம்மபுரம்ன்றது இந்த உடம்பு, இந்த ஜீவன்களுடைய உடம்பு. அந்த உடம்புல ஒரு ஹதய குகை இருக்கு, அதுக்குள்ள தஹராகாசன் இருக்கான், அவனுக்குள்ள கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு விரோதமாக எதுவுமே சொல்லலை வந்து சூத்திரக்காரன். அந்த ஸ்ருதிக்கு விரோதமாக சொல்லக்கூடாது, அந்த ஸ்ருதிக்கு அனுகுணமாக பிரம்மலோக சத்தத்துக்கு இப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அதுவும் நாங்கள் சொல்றது இல்லை, எல்லாரும் ஒத்துக்கிறது ஜெயமணி மகரிஷி சொன்னாக்கா ஒத்துன்னு விடுவார். ஏன்னா நாவல்பாகம் வரதாச்சார சுவாமி அது எனக்கு விஷயம் சுதந்திர விஷயம் சொல்லிட்டு அப்ப சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். தர்க்கம் ரெண்டு விதம், பொதுவா லாஜிக், இது வந்து பகிரங்க தர்க்கம். லாஜிக்னா லோகத்துல யுக்திவாதம் பண்றாரோ இல்லையோ, யுக்திவாதம் பண்ணான்னாக்கா அது பகிரங்க தர்க்கம், வெளிப்படையான தர்க்கம். ஆனால் நியமாம்சகர் சொல்றதெல்லாம் அந்தரங்க தர்க்கம் பேர். அந்தரங்க தர்க்கம்னு என்ன அர்த்தம்? அதாவது வேதத்துக்கு நேரம் சம்பந்தப்பட்டது, வெறும் யுக்தியை வச்சுட்டு பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, அந்த யுக்தினா கேள்வி பண்றோம், ஏற்கனவே சொல்றோம் பாருங்கோ எது வழி அப்படின்னு யுதிஷ்டரை பார்த்து யக்ஷன் கேட்கிறான். அப்ப யுதிஷ்டர் சொல்ற தர்மபுத்திரர், தற்கோ அப்பதிஷ்டா ஸ்ருதையோ விபின்னாக நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம்.
தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகடஸ்தபந்தா அப்படின்னு சொல்றார். அதாவது தர்க்கா அப்ரதிஷ்டா, லாஜிக்ன்றது என்னைக்கு பிரதிஷ்டம் இல்லை. பின்னாடி சொன்ன சூத்திரக்காரர்கள் தர்க்கா பிரதிஷ்டா நாதபி அப்படிங்கிறார். தர்க்க பிரதிஷ்டம் இல்லை, ஏன்னா எனக்கு எவ்வளவு புத்தி இருக்குதோ அது அந்த புத்தியை வச்சு நான் வாதம் பண்ணுவேன். என்ன காட்டும் நீங்க வந்து எங்கிட்ட வாதம் பண்ணச்சு, இன்னும் சூக்ஷமா நீங்க வாதம் பண்ணுவீங்க, உங்ககிட்ட இன்னொருத்தர் ஒருத்தர் வாதம் பண்ணுவார். இப்படி பரம்பரையா யார் ஜெயிக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால அந்த தர்க்கமானது பகிரங்க தர்க்கம். அதே அந்தரங்க தர்க்கம் என்ன? வேதம். வேதம்ன்றது அபௌருஷம், ஒரு புருஷனால பண்ணப்பட்டதில்லை. அந்த தர்க்கம் அது வேதத்தினால வர்ற தர்க்கம் இது. அது எப்படி சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும். அதனால அதனாலதான் அப்ப சொன்ன பாருங்க, ஏதேனும் நிஷாதஸ்தபதின்னு யாதையே அப்படின்னு சொன்னாக்க வேதம் சொல்லெடுத்து. அதனால வேதம் சொன்னதுனால அதை அப்படியே ஏத்துண்டாகணும், அப்படியே ஏத்துண்டாகணும். அதை மாற்றக்கூடாது, அதை மாற்றவே கூடாதுன்னுட்டு இது வந்து மீமாம்சகர் சொல்லிட்டார். சுவாமி தேசிகனே சாராவளியில் கடைசியில் சொல்ல போறாரு, மகாராத்தியாயத்தெல்லாம் சொல்லச்சும் சொல்ல போறாரு. வேதம் சொல்றதுக்கு அதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். நமக்கு கேட்கறதுக்கு அருகதை கிடையாது. ஏன்னா அனந்தாவை வேதாக நிறைய வேதங்கள் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், உங்களுக்குலாம் தெரியும். பரத்வாஜ மகரிஷி வரன் கேட்டார், அது பூர்ணாயசு கொடு பூர்ணாயசு கொடு நாலு வாட்டி, நானும் ஒரு வருஷம் என்ன பண்ண போறேன், நான் வேதாத்தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன பரத்வாஜ மகரிஷி. அப்புறம் இது என்ன, நானும் ஒரு வருஷத்துக்கு நம்ம அத்தியானம் பண்ணிருக்கோம், நான் முடிச்சுட்டேனா அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொன்னார், இந்திரன் சொன்னா நீ முடிச்சது எவ்வளவு தெரியுமா, ஒரு கொடி மண்ணு, நீ முடிக்க வேண்டியது எவ்வளவு தெரியுமா, இதோ மழை மாதிரி அப்படின்னா இந்திரன். ஏன்னா வேதம் அவ்வளவு அதிகம், நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால வேதம் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கணும். பிரத்யக்ஷ விருத்தமா இருந்தால்தான் ஏத்துக்க கூடாது. பிரத்யக்ஷ விருத்தம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஆதித்யோ யூபகா, சூரியன் தான் யூபஸ்தம்பம். யூபஸ்தம்பம்ன்றது ஒரு கொம்பு, ஒரு தண்டம், ஒரு மரத்தை வெட்டி மரத்துல ஒரு கிளையை வெட்டி அதை நின்னா மழை 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 நாக்கி நெய்யால தைரத்தாலெல்லாம் தலையை விட்டு அதை நிறுத்தி வைக்கணும் யூபஸ்தம்பம். அந்த யூபஸ்தம்பம் நிறுத்தி வச்சோம்னாக்கா அது ஆதித்யன், அதுதான் சூரியன் அப்படின்னு சொன்னா அது விரோதம், அது சூரியனே இல்லையே, அது சூரியன் வேற யூபஸ்தம்பம் வேற, இது பிரத்யக்ஷ விருத்தம். அத மாதிரி சமயத்துல வேணா கௌனகல்பனை பண்றோம், சர்வாத்தனா அப்பமானு சொல்ல கூடாது. கௌனகல்பனம் என்ன, சூரியனை மாதிரி யூபஸ்தம்பம் நல்லா பிரகாசிக்கிறது. இப்படி கௌனகல்பனை சொல்லி நமக்கு அர்த்தம் சொல்லுவோமே தவிர்த்து ஒரேடியாக அதை விட்டுட மாட்டோம். அதனால வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். அந்த வேதமானது நிஷாதஸ்தபதி நியாயத்தின் சொல்லிட்டு போயிடுச்சு. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க பிரம்மணோபனிஷத்தை அப்படிதான் சொல்லணும். அதனால இங்க சொல்லப்பட்டது சாந்தோக்கியத்தை தஹராகாசம்னு சொன்னா பூத பூதம் இல்லை, மகாபூதமான ஆகாசம் இல்லை. ஆனா பிரகதாரணிகிட்ட சொல்லச்சு அங்க பூதாகாசமாகவே இருக்கட்டும், ஏன்னா ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு அந்த ஆகா தஸ்மின் சேத்தையே, சேத்தைன்னு தூங்குறான் சயன் செஞ்சுக்கான்னு அர்த்தம். அந்த அந்தருடைய ஆகாசம் உள்ளுக்குள்ள எந்த ஆகாசம் இருக்கோ அதுல அவன் சயனிச்சுருக்கான்னு சொன்னாக்க அப்போ சாட்சாத் ஆகாசம்னு பூதம் மகாபூதம் தான். அதனால வேணா அப்படி சொல்லிக்கலாம், ஆனால் இந்த தகராகாசத்தை அப்படி சொல்ல முடியாது. அதை இங்க பாதிக்கிற நீ பாருங்கோ இந்த ஸ்லோகத்தை வந்து இப்ப பாருங்க, சர்வேசாதாரதோக்தியா பவது ஜஹதயே வ்யோம தத்வாத்ய தீபம் சாந்தோஜ்யஸ்தோ நிஷாதஸ்தபதிநயபதம் பிரம்மலோகாதிசப்தஹ ஆபஸ்தம்பஸ்த வைபாஜனபுரம் அவதத் பிரம்ம சர்வாத்மபூதம் பூஷ்டஸ்ய பிராணினஸ்யுஹ ததபி ததபிஹி சாத்புரம் சர்வவாசாத். சர்வேசா தாரதோக்தியா, சர்வேஸ்வரன் இருக்கானே அவனுக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த அந்தரதி ஆகாசம், பிரதேசத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம். ஆதாரம் என்ன அர்த்தம், அவன் படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
கஷேபத்தில் பெருமாள் சயின்ஸ் இருக்கு அப்படின்னா அவன் சயின்ஸுக்கு அது எதுவாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஆகாசத்தை பெருமாள் படுத்துட்டுருக்க இருக்கேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்டாக அவன் தான் எல்லாருக்கும் ஆதாரம், ஆனால் அவன் சயின்ஸுக்கிறதுக்கு எப்படி தான் சொல்லியோ, அதனால சர்வேஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்குது. அதனால தசு வாஜ்ய தீத்தம் வாஜி வாஜிகள்னாக்க இந்த பிரகாரணிகள்லாம், அந்த பிரகாரணிகத்தில் அதே நம்ம பண்ணப்பட்டது சொல்லப்பட்டது. அது என்னது என்ன ஹிரதய வியோம, வியோமன்னா ஆகாசம்னு அர்த்தம், ஹிரதய ஆகாசம். அந்த ஹிரதயாசமா ஆகாசமானது வந்து புத ஆகாசம்னே இருக்கட்டும், புத ஆகாசம்ன்ட்டு இருக்கட்டும், அதில் தோஷம் நாங்கள் சொல்லலை, அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆனால் சாந்தோக்கியஸ்தக பிரம்மலோகசத்தக, சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகசத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டாக்கா தகராகாசத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். அது எப்படி வரும், பிரம்மலோகாதிசத்தக பிரம்மபுரம் பிரம்மலோகா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னாக்கா, நிஷாதஸ்தபதி நியாயத்தினால நிஷாதஸ்தபதி நயபதம், நிஷாதிஸ்தபதி நயபதம், சாந்தோக்கியஸ்த சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகம் முதலான சப்தங்கள்லாம் நிஷாதஸ்தபதி நியாயத்தை கொண்டு பார்க்கணும். நிஷாதஸ்தபதி நிஷாத ஏவஸ்தபதி, அந்த மாதிரி பிரம்ம யுகலோகா அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணணும்னாக்க பிரம்மத்துக்கு லோகசப்தத்தினாலையும் விவகாரம் உண்டு, அதனால பிரம்மமே லோகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆதரனால இந்த நிஷாதஸ்தபதி தான் இப்போ சொன்ன முடியும் அந்த மாதிரி. அது மட்டுமா, நமக்கெல்லாம் இந்த ஆபஸ்தம்பர் சொல்லச்ச பாஷ்யகாரர் அங்கங்க பகவான் ஆபஸ்தம்ப அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் இவருந்து சாமான்யமான வரல, யாஜ்ஞர்க்கு சிஷ்யராக இருந்தார். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு இது வர சமயத்தில் ஆபஸ்தம்பர் என்ன பண்ணார்னாக்க தன்னுடைய சக்தியினால ஜலத்தையே இதுவாக நினைச்சுட்டேரும், அதனால இவருக்கு ஆபஸ்தம்பர்னு பேரும். ஜலத்தை வந்து நிற்க வைக்க முடியாது இல்லையா, ஓடும், ஆனால் இவன் நிறுத்தி வச்சேரும், அதனால இவருக்கு ஆபஸ்தம்பர்னு பேர். அப்படிப்பட்ட மகாயோகிகள் இவர்ல என்னாக்க நம்ம அத்தனை பேரும் ஆபஸ்தம்ப சூத்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆபஸ்தம்பர் தான் போதாயனுடைய சிஷ்யர், நிறைய சூத்திரங்கள் பண்ணவர், ரொம்ப பிரமாணிக்கர். அப்படிப்பட்ட மகான் வந்து இவர் சொல்ற ஆபஸ்தம்பஸ்த வைபாஜனபுரம் அவதத்து, வைபாஜனம் விபஜிச்சு நம்ம எல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு, பெருமாள் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம், அந்தந்த ஸ்தானத்தை தான் அவ இருக்க முடியும். ஏன்னா அவளுக்கு பெருமாள் நியமிச்சு கொடுத்துருக்கான், இப்படி நியமிச்சு கொடுத்துருக்கிறதுனால அது நிகிதமா இருக்கு. அந்த மாதிரி இருக்க யோக்கியம் இருக்கு. வைபாஜனம்னாக்க விபஜிச்சு, அதாவது பிரிச்சு பிரிச்சு இருக்கிறதுக்கு அருகதை உண்டு, பிரித்து பிரித்து இருக்க முடியும் பெருமாள் கிட்ட. அவனுடைய சௌரபியம் அப்படிப்பட்டது, அவனுடைய திரிவேணி அவ்வளவு உசந்தவர், அவன் சுரூபம் அவ்வளவு உசந்தது. அப்படி உசந்ததாக இருந்தால் கூட அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் இடம் கொடுக்குறான், அவன் ஒவ்வொருத்தருக்கும் இடம் கொடுக்குறான். சவி வைபாசனம் புறம் சஜ பூதம் சபவ்யம் அப்படின்னு இருக்கு அங்கே அர்த்தம் சொல்லிச்சு, சர்வேஷாம் பதார்த்தானாம் பிரத்யேக விபஜனேன சாதும் யோக்கியம் ஸ்தானம் அப்படிங்கிற குமாரவாத பேசிக்கணும். அனைத்து பதார்த்தங்களுக்கும் நமக்குன்னு சொன்னோம், நமக்குன்னாக்க நமக்கும் சரி ஒரு இதுக்கும் என்னது நமக்கும் சரி, இந்த பூதங்கள் இருக்கே பூதங்கள்ல அச்சேதனங்கள், அச்சேதனங்களுக்கும் அங்கே இடம் உண்டு பெருமாள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம். அந்த மாதிரி பிரித்து பிரத்யேக விபஜனேன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் பிரித்து பிரித்து அங்கே இருக்கிறதுக்கு யோக்கியமாக இருக்கிறது, தகுந்ததாக இருக்கு பெருமானுடைய சுரூபம். அந்த மாதிரி ஸ்தானம் அது. இது வந்து பெருமாள் பெருமாள் கிட்ட நாமெல்லாம் இருக்கிறது இருக்கு அது சொல்லிச்சு. அப்போ சொன்ன ஸ்ரீ சக்தி இப்படி சொல்றது, இன்னொரு ஸ்ரீ சக்தி சொல்றது, பூ பிராணினக சர்வ ஏவ புகாசயஸ்ய பிராணினா பூ, எல்லா சர்வே பிராணினா
எல்லா பிராணிகளும் குகாசயசிய பூகு, குகாசயம் குகாசயம்னாக்க நிறைய குகையை வெற்றின் இருக்கிறவன், அந்த பரமாத்மாவுக்கு புறம் இருப்பிடமா இருக்கும். நாமெல்லாம் பிரமாதத்துக்கு இருப்பிடமா நாம் இருக்கோம். இப்படி ரெண்டும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. வைபாஜனபுரம் அவதது ஏன் அப்படின்னா, பிரம்ம சர்வாத்ம பூதம், பிரம்மமானது எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கணும் இல்லையோ. ஏ ஆத்மா திஷ்டன், ஏ பிரதிவியாம் திஷ்டன் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால இந்த பிரம்மமானது அனைத்துக்கும் சர்வ ஆத்மபூதம், அனைத்துக்கும் ஆத்மாவா பிரமாணம் இருக்கு. அவன் பூஹு சத்திய பிராணினகம், அந்த பிரம்மத்துக்கு பிராணினக பூஹு சிஹு, பூஹு அப்படின்னாக்கா புறம் அர்த்தம். புறங்களா அந்த பிரமாணம் எழுந்துள்ளிருக்கிறதுக்கு அவன் வீட்டிற்கு இடமாக நாம எல்லாரும் இருப்போம். பிராணிகள் எல்லாம் மாறுதும் இருக்கும், இருப்பிடமாக இருக்கின்றன. ததுபி ததாபி, அது மட்டுமா, ததுபிஹி சியாப்புறம் சர்வ வாசா, பிரம்மமும் நமக்கு இடமா இருக்கும், பிரம்மத்துக்கு நாமெல்லாம் இடமா இருக்கும். அதான் சொல்றது ததுபிஹி, அந்த பிரம்மம் கூட புறம் சியார் சர்வ புறம் சியார், நமக்கெல்லாம் இடமா இருக்கும் புறம் சியார். வந்து புறம் சார், ஏன்னா சர்வவாசா, அனைத்து வர்க்கங்களும் சேதனம் அச்சேதனம் எல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கு. பெருமாள் எல்லாத்தையும் இருக்கான். சர்வத்ரா சமஸ்தம் சே வசத்யத்ரேதி வை யதஹ, அதனாலதான் வாசுதேவன் உனக்கு பேரு. சர்வத்ர அசௌ அசௌ, இந்த பகவான் சர்வத்ர எல்லா வஸ்துலையும் இருக்கான் வசதி. அத மாதிரி சமஸ்தன்ச அத்ர, இந்த பெருமாள் கிட்ட அனைத்து வர்க்கங்களும் வசிக்கிறது. இதான் வாசுதேவ சித்தத்துக்கு அர்த்தம், இதான் நாராயண சித்தத்துக்கு அர்த்தம். அயன் என்ன இருப்பிடம்னு அர்த்தம், நாராக அயனம் எஸ் சரா, நாராணாம் அயனம், நாராணாம் அயனம் அப்படின்னு பெருமாள் சொல்றது. நாராக அயனம் எஸ்ய அப்படின்னா அதுவும் பெருமாள் தான். ஆனா அந்த இருப்பிடம், நாம எல்லாரும் அவனுக்கு இருப்பிடமா இருக்கிறது நாராக அயனம் எஸ்யன்றது. அதே இவனுக்கு சொல்றது வந்து நாராயணம் அயனம் சொன்னாக்கா நமக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கிறது, இருப்பிடமா இருக்கிறது அவன். அப்படி சொன்னதுனால வாசுதேவ சித்தார்த்தம் என்ன, நாராயண சித்தார்த்தம் என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தினால அவன் கேட்டானே பிரகதாரண்ய உபநிடத்தில் இருக்கக்கூடிய இது அந்த ஆகாசம் இருக்கு, அது வந்து பெருமாளுக்கு சயனஸ்தானமா இருப்பிடமா இருக்கு, அந்த மாதிரி தகராகாசம் இருக்கட்டும் கேட்டான்னாக்கா அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் எத்தனை யுக்திகள் பாருங்கோ. பிரம்மலோக சப்தத்துக்கு நிஷாதஸ்தபதி நியாயத்தை வச்சுட்டு பிரம்மைவ லோகா பிரம்மலோகான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் ஏதம் பிரம்மலோகம் நவீந்தந்தி அப்படின்ற அந்த இடத்துல அர்த்தம் சரியாக சமன்வைக்கும், இல்லாத போனா விரோதம் வந்துடும். அதே மாதிரி தாபஸ்தம்பர் சொல்லச்ச அவன் அழகா சொல்லிட்டு போயிட்டார், எல்லாருக்கும் இருப்பிடமாக அவன் இருக்கிறான், அவனுக்கு எல்லோருமே இருப்பிடமாக இருக்கும். இப்படி சொன்னதுனால இங்க எதே கொகையில அவன் வீழ்ச்சி இருக்கிறான். அதனால தகராகாசன்றவன் பிரமாள், அந்த பிரமாள் இங்க வெற்றி இருக்கிறான், அவனுக்குள்ள இருக்கிறதுன்றது அவனுடைய திருக்கல்யாண குணங்கள். ஆகவே எல்லாம் சரியா போயிடுத்து, அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற. இப்ப பாருங்க, சர்வே சாதாரதோக்யா பவது ஹிருதய வியோம தத்வாஜ்யதீதம் சாந்தோஜ்யஸ்தோ நிஷாதஸ்தபதிநய பதம் பிரம்மலோகாதிசப்த ஆபஸ்தம்பஸ்த வைபாஜனபுரம் அவதத் பிரம்ம சர்வாத்மபூதம் பூஸ்தஸ்ய பிராணினஸ்யுஹ ததபி ததபிஹி ஸ்யாத்புரம் சர்வவாசாத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.